ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, போர்ட் கேனிங் பார்க். ஸோ இது வந்து ஒரு வரலாற்று நினைவு சின்னங்களை வந்து பார்த்தீங்கன்னா 14th century இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத, ஒரு காலனி ஆதிக்கத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, இங்கே ஒரு வரலாற்று சின்னமாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ பார்த்தேன். ஸோ அதை தான் எனக்கு பார்க்குறதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் வரேங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ரிவர் வேலி ஸ்விம்மிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து 1959, 1961, 1964, 1972 ஸோ இந்த 4 இயர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஸ்விம்மிங் காம்ப்ளெக்ஸாக தான் இருந்திருக்கு. அந்த இடம் எது அப்படின்னா இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா இப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அப்டேட் ஆகிட்டதுனால இந்த இடத்துல வந்து இது மட்டும்தான் இருக்குது, இந்த இடம் இப்படி இருந்திருக்குங்கிறதான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே மூவ் ஆன் ஆகும். டெஸ்டினேஷன் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடமா போட்டிருக்காங்க. இதில் போர்ட் கேனிங் ட்ரீ டனல் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேஸுங்க. ஸோ எல்லாமே இருக்குது, ஜூப்ளி பார்க், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொன்றா அப்படியே மூவ் ஆன் ஆகுங்க. லீவ் நாளுக்கு நல்லா சின்ன குழந்தைங்களாம் விளையாண்டுட்டுருக்காங்க. இப்போ வந்து நான் இங்கே இருக்கேங்க. ஸோ நான் மெயினாக போக வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸோ போர்ட் ட்ரீ டனல். ஸோ இந்த இடத்துலலாம் போயிட்டு இப்படி ஒரு சர்க்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறேன். வந்து பார்த்தோம்னா எஸ்கலேட்டர் ஆப்ரேட்டிங் அவர்ஸ் போட்டிருக்காங்க. 7:30 to 9 நைட்டு, காலையில் 7:30 ஆரம்பித்து நைட்டு 9 வரைக்கும் நீங்கள் இந்த எஸ்கலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் தான் நடந்து போயிட்டுருக்கேங்க. இந்த எஸ்கலேட்டர் ஏறி நீங்கள் மேலே வரலாங்க. இங்கே வந்து ரெனோவேஷன் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உள்ளே என்டர் ஆகிறதுக்கு வந்தோம்னா இந்த சைடு ஃபெர்விடன் ஸ்ப்ரிங்னு இருக்குங்க. இது என்னென்னு ஃபுல்லாக எலபரேட்டாக பார்த்தா 14th century இங்கே வந்து அதாவது ராஜாக்களோட மனைவிகள்லாம் இந்த இடத்துல குளிச்சதாக சொல்லி போட்டிருக்காங்க. அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராயிங்காகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த இடம் இது அப்படிங்கிறத நான் இப்படியே மூவ் பண்ணேன்னா அங்கே இருக்குங்க அந்த இடம். ஸோ அப்படியே கவர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே அந்த ராணிகள்லாம் குளிக்கிற இடம்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா, 14th century அந்த இடத்துக்கு நான் உள்ளே வந்துட்டேங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பேக்ரவுண்டில். ஸோ இந்த இடம் இங்கே பாருங்கள் இங்கே. அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டே அதாவது அந்த ஓவியங்கள்லாம் அப்படியே தத்ரூபமாக அரைஞ்சி வச்சுருக்காங்க. நான் பேக் கேமராவில் உங்களுக்கு அவரை கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வரைபடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க, அப்படியே சிற்பி மாதிரி தான் செதுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14th century இருந்த ஸ்டேட்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பார்க்கவே செம்ம பிரமிப்பாகவும் இருக்குது, அந்தளவு தத்ரூபமாகவும் இருக்குங்க. இந்த இடம்லாம் பாருங்கள், குளிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான இடங்கிறது நான் அந்த ஃபோட்டோவில் காமிச்ச அந்த லொக்கேஷன் தாங்க இது. ஸோ இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவியம் இருக்குது. ஸோ இந்த சைடு இல்லாமல் போத் சைடு ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடுமே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராணிகள் அதாவது ராஜாவோட ஒய்ஃப்கள் வந்து குடித்த இடங்க இது தான். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிட்டி ஓரத்தில் இந்த பார்க் இருக்கிறதுனால ஆக்சுவலாக சிட்டிக்கு சென்டரில் தான் இருக்குது இது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. அப்படியே நம்ம போவோம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சைடு இருந்து வரும்போது ஃபோர்ட் கேனிங் ட்ரீ டனல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோட்டல் ஃபோர்ட் கேனனிங் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டல் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெரிய ஹோட்டல் பாருங்களா. ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு கார் பார்க் வசதி எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி எல்லா வசதியுமே இருக்குது. ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுங்க சிட்டியிலேருந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அந்த பார்க்லேருந்து இந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஓரத்துலேயே இருக்குங்க. ஆக்சுவலாக ஹைவே சைடே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த போர்ட் கேனிங் ட்ரீ டனலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் ஓரத்தில் நீங்கள் உள்ளே உள்ளே போகக்கூடாது. அதாவது இது பார்த்திங்கன்னா இது ஓரத்தில் இருக்குது. ஸோ ஓரத்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இது ரோட் ஓரத்தில் நீங்கள் போகும்போதும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ரோட் ஓரத்தில் அந்த போர்ட் கேனிங் ட்ரீ டனல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த போர்ட் கேனிங் ட்ரீ டனல். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே டனல் மாதிரி இருக்குங்க. உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பேர் கியூவில் நிற்கிறாங்க. எதுக்குடா கியூவில் நிற்கிறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு புரியல. ஒவ்வொருத்தராக மேலே வந்து அந்த லொக்கேஷனில் உட்காடுறாங்க. எவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்கன்னு பாருங்களேப்பா. ஸோ இதுதான் அந்த போர்ட் கேனிங் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு வியூ காமிச்சோம் பார்த்தீங்களா, அது இது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வர வியூங்க. நம்ம போர்ட் கேனிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே என்ட்ராகி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இறந்தவங்களோட சமாதிங்க அந்த காலத்தில். ஸோ இதை பார்த்தாவே தெரியும் இதுவும் உள்ளதாங்க இருக்குது. இப்போ நம்ம அப்படியே அடுத்து நம்ம ஆகுங்க. இந்த லொக்கேஷன் வந்து பிசிஎஸ் கேலரிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இது ரொட்டீனாக நம்ம வந்து சாப்பிட்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கிராம்பு அந்த ஐட்டம். ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க.
எப்படி ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைக் அப்படியே மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கேலரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே சாதாரா இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக ஒரு வியூ காமிச்சிடும் காமிச்சேங்க. அப்புறம் நம்ம உள்ளே போனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னடான்ட்டு பார்த்தா அப்படியே வச்சுருந்தாங்க. இது வந்து இப்போ நமக்கு வந்து பார்க்கறதுக்காண்டி எப்போதும் அப்படியே பில்டிங்கு, அப்புறம் அந்த உயிரோடு உள்ள செடிகள்லாம் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து எஸ்எம்யு யூனிவர்சிட்டியோட அட்டாச்சாக இருக்குங்க. எங்கடா அந்த லைட் ஹவுஸ் ஆப்ஷன் இருக்குது, இங்கே வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸோட ஹைட்டு. அப்புறம் இது என்னடா அப்படின்னு பார்த்தா கேனானுங்க, பீரங்கி குண்டு. அட்ரா செகண்ட் வந்து பார்த்தா பீரங்கி குண்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து பீரங்கி குண்டு நம்ம போட்டு சொல்லலான்னு பார்த்தா இப்போ குண்டு இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்தாங்க. ஸோ ஓவரலாக இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேங்க. இல்லை மெயினாக ஒரு அஞ்சாறு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நல்ல இடங்களாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இதை தான் நான் எனக்கு வந்து கவர் பண்ண நினச்சேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சுங்க. நல்ல ஃபோட்டோஷூட், நல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரியாகவும் இருக்குங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா, இல்லை சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hoursக்குள்ளே ஓவராலாக நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடலாம். பட் ஆனால் சண்டேயில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை நிறையாவே க்ரௌடாக தான் இருக்கும். அந்த ட்ரீ டனல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும்தாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மற்ற இடங்கள்லாம் ஓகேங்க. ஸோ ஓவராலாக இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் சிங்கப்பூரில் இருந்தால், இல்லை சிங்கப்பூருக்கு வந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஸோ மச்ங்க.